எப்படி இழுகிறோம் பாத்தல்ல வெளியா போனா 400 ரூபான்னு வாங்க பாருங்க போட்டுவேன். எப்படி போட்டாலும் போட்டுக்கலாம், குண்டா இருக்கியோ ஒல்லியா இருக்கியோ எப்படி வேணா போட்டுக்கலாம், கிளியவே கிளியாது. உங்களுக்கு சரம எனக்கு எடுத்து காமிச்சிருக்கோ, வேலை பக்கத்தான் திரும்பி மடிச்சு ஏத்த போறோம். அண்ணன் கோசம் ஒரு கிஃப்ட் அமிச்சாரு. தலை இப்ப எங்க வந்திருக்கோம், கேஜிஎஃப் வந்துருக்கீங்க. தலை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எல்லாமே இருக்குது. கேஜிஎஃப் வந்து பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ணன் மாதிரியே பசங்களை ஸ்கிப் இல்லாம ஜாவ் பண்ணுவாங்க. தலை அவள தரமா ஸ்பீச் வீடியோ கட் பண்ணாம பாக்கணும். அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமா காய்ஸ் வாங்க, அப்படியே போலாமா? போலாம் வாங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது தல. ஆமா ட்ரெண்ட் ஆக்குறோம். ஆமா நீங்க கேஜிஎஃப் தானே ட்ரெண்ட் தானே, இந்த வீடியோ ட்ரெண்டா தானே ஆகும். ஆவணா. ஆமா நீங்க அந்த அளவுக்கு நல்லா பேசுறீங்க தல. இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு விஹின் வாட்ஸ்ல பிளாக் ஜிப்ல ரெண்டு பேருக்கும் அவார்டு கொடுக்கணும். ஆமா தல, எங்களுக்கு எங்க ஓனர் குத்தாலே போதும், எங்களுக்கு குத்தாம இருந்தான். ஸ்டாக் எத்திர வந்தேனே பட்டுனு பறந்துறாங்க. அப்புறம் என்ன பண்ண, அவன் என்ன உள்ள இருக்க ஸ்டாக காமிக்கிறாங்க. லோயர் எல்லாம் இது கடையில பேண்டி சட்டையே பார்த்தா எப்படி, டி ஷர்ட் பேண்டி சட்டை லோயர் எல்லாம் போயிட்டா நைட் ஃப்ரீயா தூக்க வரும். வாங்க வெளியே போலாம். வாங்க வாங்க வீடியோ வந்து ஃபுல்லா காமிக்கிறீங்களா? ஆ காமிக்கிறேன். என்னنا இருக்குனு சொல்லிட்டு எப்போ ப்ரோ நீங்க இங்க ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. गाइस இது வேற லெவல்ல இருக்கும். அண்ணனா எல்லாத்துக்குமே தெரியும். ரீசன்ட்டா வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டாப்ல. அந்த கடைக்கு தான் गाइस இப்போ வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா பாப்போம். வாங்க ப்ரோ பார்க்கலாம். Guys, KJF 1 இருக்கும் ப்ரோ, பாக்கலாமா? இன்னைக்கு மாஸ் பண்ணலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, சட்டை சொல்லுங்க ப்ரோ. சட்டை எல்லா மாடலும் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ரேட் பாத்தீங்கன்னா 1300 ரூபா தான், 3 சட்டை. வெளியே 500 ரூபாய்க்கு தரா KJF தருவாங்க. வந்து பார்த்தாதான் கஸ்டமர் எல்லாம் தெரியும். எப்படி தல இருக்கும் வந்து பார்த்தா எல்லாருக்கும் பக்காவா தெரியும். ஓகேவா, வீட்டுல இருந்தே வீடியோ பார்த்தாலும் வேலையாவாது. வந்து பார்த்தா கேஜி புல்ல வந்து பார்த்தா நாங்க எல்லாம் பக்காவா காமிச்சு விடுவோம். தலை நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? தலை எப்பயுமே கடை டிஸ்கவுண்ட் தான், தீபாவளி டிஸ்கவுண்ட் பொங்கல் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே கேஜிஎஃப் நல்ல டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஓகே தல. ஒயிட் லினின் ஷர்ட் பாக்குறியா? இது 500 ரூபா, 3 சட்டை 1200 ரூபா. இந்த வீடியோல பாத்துட்டு நிறைய பேர் வரணும் தல. வரணும் கண்டிப்பா. நாங்க வீடியோ பண்ணணும்ட்டு பண்ணல, கஸ்டமர் வரணும். கேஜிஎஃப்க்கு கஸ்டமர் வரணும். ஆமா தல, சென்னைலன்னு பார்த்தா நம்ம கேஜிஎஃப் தான் தல ஃபேமஸா இருக்கு. சென்னையில உலகம் ஃபுல்லாவே வரணும். ஆமா கேஜிஎஃப்னா வேர்ல்ட் ஃபுல்லா பேசணும். நான் காட்றேன் போய் உனக்கு பிரிண்டட் இந்த ஷர்ட் யார் வாட்டல வாட்டல பாரு, இந்த ஷர்ட் எல்லாம் யார் தருவா உனக்கு பாரு. 3 சட்டை 1300 ரூபா தான், யார் தருவா உனக்கு பாரு. ஃபுல் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் எல்லாமே இருக்கும் உனக்கு தல. 1000 ரூபாய் தான், 3 சட்டை 1000 ரூபாய் தான். சரி சரி பாரு, எப்படி இருக்கு பாரு. இங்க பாருங்க गाइस, மஞ்சாவா இருக்கு. கோவா சரி, உங்களுக்கு யார் இதே மாதிரி Dress எல்லாம் போட்டு போனா ரோட்ல எல்லாரும் நம்மள தான் தல பாப்பாங்க. நம்மள தான் பாப்பாங்களே கேஜிஎஃப்பா. ஆஹா கேஜிஎஃப்ல எத்துறாய் இவன். ஆமா சட்டை பார்த்த உடனே எல்லாம் எவன் தருவான் உனக்கு? 1000 ரூபாய் தான் 3 சட்டை. வேற 1000 ரூபாய் தான் கடையுலயே இருக்கும், நாலு கடையிலயுமே இருக்கும். டேய் இந்த சட்டை எல்லாம் யார் தருவா? 1000 ரூபாய் தான் 3 சட்டை. गाइस சட்டைலாம் மஜாவா இருக்கு. வாரிசு போட சட்டை பாத்துறியா? அது இருக்கு வாரிசு போட சட்டை, தலைபதி போட்டு ஆடுவாரே அந்த சட்டை. இது அந்த சட்டையே நம்ம கிட்ட இருக்கு. தலைபதி சட்டை காமிங்க தல. பை மணி டபை தரமாகுதா? இது சட்டை 1000 ரூபாய். வெளியே போனா 3 சட்டை உள்ள சொல்லுவாங்க, 1500 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா கேஜிஎஃப்ல நாங்க என்ன சொல்றோம், நேர்மையா பேசுறோம். 3 சட்டை 1000 ரூபாய் தான் பேசுறோம். கைஸ் உண்மையில சொல்லாமனா கேஜிஎஃப்ல எல்லாரும் இருக்கிறவங்க நேர்மையான ஆளு தல. எப்பவுமே இதே மாதிரி இருக்கீங்க தல. நேர்மை கண்டிப்பு அப்படிந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் கேஜிஎஃப் வந்து நாங்க நல்லா முன்னேறிடுவோம். தல வாத்தல மூட்டை மூட்டையா நான் தருவேன் உனக்கு. 7 டி-ஷர்ட் 1000 ரூபாய் தான், மூட்டை மூட்டையா தருவேன். அப்படியே கேமரா இங்க காட்டு. கைஸ் பாருங்க, 7 டி-ஷர்ட் 1000 ரூபாய் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 7 டி-ஷர்ட் 1000 ரூபாய் தான். அதே டச் கிளாத் உனக்கு எப்படி போட்டாலும் போட்டுக்கலாம், குண்டா இருக்கியோ ஒல்லியா இருக்கியோ எப்படி வேணா போட்டுக்கலாம், கிளியவே கிளியாது.
வா மூட்டையோட உனக்கு தரேன் எத்திர பெயினே அவ்வளவுதான் தல. கேஜிஎஃப் டயலாக் சொல்லுங்க தல. கேஜிஎஃப்பா அது சொல்லி காட்டா நல்லா இருக்காது, பண்ணி காட்டினா தான் நல்லா இருக்கும். பண்ணி காமிங்க எல்லாமே குடுப்பாங்களா வெளிய ஒரே மாசத்துல 24 நாள்ல டெஸ் சம்பளம் போனஸ் எல்லாமே குத்து குத்துட்டாரு கேஜிஎஃப் அண்ணன். யாரு விக்கி பாய் ராக்கி பாய் மூணு வேலை சோறு சூப்பரா போட்டிருக்காரு தெரியுமா அண்ணன். காசு கூட வேணாம், மூணு வேலை சோறு நல்லா போடுற வயிறு நிறைய சாப்பிட்டு போயிருக்கேன். வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு, வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருந்தோம். கேஜிஎஃப் பத்தி ஏதாவது ஒரு திருக்குறள் மாதிரி ஏதாவது சொல்லுங்க தல. திருக்குறளா? திருக்குறள் ஊருக்குள்ள பண்ண போறோம் வியாபாரம், நாங்க உட்டா குத்தா ஊரு ஜனமே ஏமாறோம் அட ஏமாறோம். உண்மையா சொல்றதுல தமிழ்நாட்டுல வந்து யாருக்குமே கேஜிஎஃப் தெரியாத ஆளுங்க. உங்க வீட்டுல வெளிநாட்டுல இருக்காங்க, உங்க ஃபேமிலியில கேக்குறாங்க கேஜிஎஃப்ல எப்படி சட்டையெல்லாம் சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உண்மையில நான் பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. நான் பேண்ட் எடுக்க போறேன் வேற, எனக்கு சூப்பரா வந்து எனக்கு பாத்துக்கிறியாக்குது எல்லாமே இப்ப இல்ல அப்ப இல்ல எப்பயுமே இருக்கும் பேலி. கலரை பாரு, கலரை பாரு, இந்த மாதிரி எல்லாம் கலர் எல்லாம் பாத்துருக்கியா? ஐஸ் ப்ளூ கலரு வேற லெவல தரமா ரெண்டு பேரும் காமிக்கிறீங்க தல. கரடி போட்டு முக்காசி இதெல்லாம் செச்சபலா இருக்கும் எப்படி இழுக்கிற பாத்தல வெளிய போனா ஒரு டி ஷர்ட் 500 ரூபாய் சொல்லுவாங்க. நாங்க கேஜிஎஃப்ல 3 டி ஷர்ட் 1000 ரூபாய் தரும். பாத்துக்கோ, இஷ்டத்துக்கு காமிப்போம். கலர்ஸும் டிசைன்ஸும் நாங்க காமிப்போம். வேற லெவல்ல இருக்கு கலர் கலரா உனக்கு எடுத்து காட்டுவேன். பிளாக் கலர் இருக்குது, ஆஷ் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. உனக்கு என்ன கலர் வேணுமோ வா கேஜிஎஃப்க்கு, தரமா பிடிச்சி அம்புறோம் உனக்கு. தலை நம்மளை நம்பி வர கஸ்டமரா கவனிச்சு விடுங்க தல. தலை எவ்வளோ ரிட்டர்ன் நீ கீழே இறங்க மாட்டான். அனுப்புறிய? ஆமா, நம்ம கடைக்கு வந்தாலே எல்லா இதுவும் ஒண்ணு. பெரிய கஸ்டமர்னா நாங்க ஜூஸ் எல்லாம் வாங்கி தருவோம். நம்ம கடைக்கு வந்தாலே எப்படியாச்சும் ஒரு பேண்ட் செட் எடுத்துட்டு போவாங்க நம்ம பசங்களா. இது வரைக்கும் யாரும் குறை சொல்லிருக்காங்களா இது நல்லா இல்ல கேஜிஎஃப்ல அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு உண்மையா மனசாச்சு இல்ல தலை. துணியும் நல்லா இருக்கும், கேஜிஎஃப் ஓனர் மனசும் நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்களா இப்படி இருக்கிறோம். பெத்த புள்ளைய மாதிரி பாத்துக்கலாம். அந்த அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ஃபேமிலில ஒருத்தர் அதான் பாப்பாங்க. ஒரு அக்கா ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்க, யோலைக்கு 17,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு போனாங்க. அவங்க நோட்டு எனக்கு ஒண்ணு குடுத்தாங்க, 50 ரூபாய் நோட்டு. நான் வாங்கவே இல்லை, ஏன் சொல்லுங்க. அவங்க அங்க இருந்து ஊர்ல இருந்து நம்மள பாக்கிறதுக்கோசம் வந்தாங்க. அவங்க குடுத்தாங்க இத்தனைக்கும், வேணாம் இருந்தாலும் வேணாம், நம்ம கடைக்கு மரியாதை ஒண்ணு இருக்கு குடுத்தோம். ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. ரிஸ்வான் ப்ரோ. ஓகே ஓகே गाइस ரெண்டு ப்ரோ ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. எம்ல இருந்து WXL XXL வரைய லெனின் செட் நம்ம கையில இருக்குது. இப்போ அதுல தான் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சேன். நான் ஏ டி ஷர்ட் ஆயிப்பா பாக்கறியா? இங்க பாருங்க, இங்க பாருங்க गाइस
நல்லா பேசுறதுல இன்னைக்கு உங்களை பாத்துட்டு விஹன் ஓட்ஸ்ல பிளாக் ஜிப்ல ரெண்டு பேருக்கும் அவார்டு கொடுக்கணும். ஆமா அதுல எங்க ஓனர் குத்தாலே போதும், எங்களுக்கு குத்தாம பாருங்க கைஸ் எப்படி இருந்தாலும் ஓனரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையில பேரு ஃபார்முலா ஃபார்முலா கேக்குறாங்க. ஃபார்முலா இருக்கலாம் அந்த காலத்திலேயே போயிடுச்சு, பழைய காலத்துல வந்துருக்கு. என்ன பேண்ட்ரு இது? போலோ பிட்டு பேண்ட் தல தெரியாது. புது பிசி இப்பதான் இறங்குறது வெளியே ஏத்த கடையில இடம் இல்ல பாருங்க. புலி புலி சட்டை கொடுங்க, புலி சட்டை கொடுங்கன்றாங்க. நாங்க புலியில டி ஷர்ட்டே கொடுப்போம். உழைப்பு எல்லாமே அண்ணனோட உழைப்பால் தான் இப்ப அண்ணன் அந்த நிலைமையில இருக்காது. அது பல பேருக்கு பிடிக்கல. தலைவர் நெகட்டிவ் கமாண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? நிறைய பேர் வந்து நம்ம எவ்வளவு முன்னேறினாலும் தப்பான கமாண்ட் வைக்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த கமாண்ட் குடுக்கறவங்க தான் அவங்களுக்கு வந்து மூளை இல்லைன்னு அர்த்தம். அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுருக்கா, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாதான் யாரா இருந்தா இந்த நிலைமைக்கு வரும். எத்தோடனே படிக்கிட்டு வச்சுனா ஏற முடியுமா? கண்டிப்பா முடியாது. கஷ்டப்படி படிப்படியாதான் ஏற முடியும். அந்த மாதிரிதான் அண்ணன் ஏறி வந்திருக்காரு. பாதி பேருக்கு அது பிடிக்காது. அவங்க பின்னாடி பேசுறவங்க அவ்வளவு பேசுவாங்க. பொறுமையா பாத்து பொறுமையா திருப்பணும். நாலு கல்லையும் நாலு கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க மேல ஃபுல்லா லைகிரா பாட்டி செட்ட மூணு செட்டா 1000 ரூபாய். ஓகேவா? இங்க பாருங்க கை அப்படிதான் ஓத்துரும். நல்லா ஒண்ணு செட்டா பாட்டி செட்டா 1000 ரூபாய் சென்னை புள்ளிங்க எல்லாருமே கேஜிஎஃப் வந்து பாருங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் வீடியோல பார்த்தா பிடிக்காது ப்ரோ வந்து கிளாத் எல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு நீங்க கரெக்டா வந்து எடுப்பீங்க தல எல்லாருமே சொல்றாங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக் இல்லையா தல இல்ல உன் ஏர்டெல் ஸ்டாக் இருக்குது டைகிரா பேண்ட் ஸ்டாக் இருக்குது எதையும் ஜாக்கெட் ஸ்டாக் இருக்கு வே
அப்ப நிறைய பேர் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க போல. ஸ்டாக்ல வந்து உள்ள பார்த்தாதான் தெரியும், வீட்டு உள்ள இருந்து ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்ல சொன்னா எப்படி தெரியும்? ஆமா, நான் சொல்றது கட்டா இல்லையா தல? பாயிண்ட் தல, உண்மையா காய்ஸ் இந்த சொன்னது மெயினான பாயிண்ட். நிறைய பேர் போன்ல பாக்குறதுனால அவ்வளவு தெரிய மாட்டேங்க. இன்னமும் யார் இருக்கு ஸ்டாக்? இங்க இடமே இல்லையே, எங்க ஏத்துறது? இது மாதிரி ஏத்தினா இடம் பத்தாது கடையில, நம்மதான் நிக்க முடியும், கஸ்டமர் வந்து நிக்க முடியாது. அதனாலதான் நாங்க பொறுமையா போச்சு வச்சு வச்சு ஏத்துவோம், நைட் ஏத்துவோம் காலையில வித்துருவோம். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, எவ்வளவு ஸ்டாக் வந்தாலும் ஸ்பீடா முடிஞ்சதுல, அதுக்குதான் அதுல கேஜ் நைட் ஏத்துவோம் காலையில இருக்காது. அதான் மேட்ரி, ஒரு 12 மணிக்கு க்ளோஸ், திருப்பி ஏத்தி ஸ்டாக்க பாட்டுன்னு போனாங்க. எத்துறதுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க.
ஆளுங்க வந்தா ட்ரிப் டிரஸ் கடையில வந்தா பொறுமையா இருந்தா பொறுமையா இருந்தா நமக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பொறுமையா இருந்தா இந்த கலெக்ஷன் இருந்தா இருக்கு ப்ரோ எங்க கிட்ட எல்லாமே இருக்கு நான் வந்து காட்டுறேன் போதுமா தல தல ஸ்டாக் ஊர்பட்ட ஸ்டாக் இருக்கு தல எங்க கிட்ட இங்க வெக்க முள்ளன்ட்டு குடோன்ல வேற இருக்கு இங்க இருக்கிற ஸ்டாக்க பாக்குறீங்க வெளிய நைட்ல பட்டா புளு புளுன்னு இருக்கு லோயர் வா வெளிய வா நான் காமிக்கிறேன் ஆ गाइस வாங்க வாங்க வெளிய போலாம் தல வாத்தல வெளிய வாத்தல மஜா பண்ணு தல வெளிய வாங்கும் எல்லாமே கலந்துதான் இருக்கும் நீ குறுகியதான் உனக்கு தெரியும் என்ன கதை ஏழு எத்தா ஆயிரம் ரூபாய் தான் இல்ல இது எப்படி தல இது உங்களுக்கு கட்டுதா தலையா பிசினஸ்னா இவ்வளவு கம்மியா குடுக்கறீங்களா கஸ்டமர் கிட்ட கம்மியா கொடுத்தா நம்பி வருவாங்க அதுக்குதான் நாங்க கம்மியா கொடுக்குறோம் அவன் 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய் ஏத்துவான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல 400 ரூபாய் வாங்கினா நம்ம கொஞ்சம் பாக்க வேண்டியது கடைனாலே கொஞ்சம் பாக்குறதுதான் வியாபாரம் அதுதான் லைக்ரா ஃபேண்ட்லாம் ஆஃபரில் போகுது நம்ம கிட்ட லைக்ரா ஃபேண்ட் 4 எடுத்தா 1000 ரூபாய் எல்லா கலரும் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது அங்கே பார்த்து பண்ணிக்கலாம் ஆ ஓகே ப்ரோ வரிசையாக பார்க்கலாமா ப்ரோ ஆ ப்ரோ இது இந்த ஃபேண்ட் மாடலுனா இது வந்து ஜீன் கிளாத்து இது ஜீன் சூப்பராக இருக்கும் ப்ரோ நைஸ் கிளாத்து ஆ உங்களுக்கு இது ப்ரோ கொஞ்சம் எடுத்து அங்கே காமிச்சிருங்க ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஃபேண்டு ப்ரோ இது வந்து எலாஸ்டிக்கோடு வரும் உங்களுக்கு லைஃப் வரும் ப்ரோ வாஷிங் மிஷின்லாம் போட்டாலும் கலர் போயிருது அந்த எதுவும் ஃபால்ட் வரும் ப்ரோ அதெல்லாம் வராது நீங்க உப்பு தண்ணியில துவச்சாதான் வரும் இப்படி வாஷிங் மிஷின்ல துவச்சாலும் கலர்லாம் போகாது நமக்கு ஆ சரி ப்ரோ இது ரேட் எவ்வளோ இது ரேட் 450 தான் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ப்ரோ இதெல்லாம் ஒரே மாடலா இல்ல வேற வேறயா எல்லா மாடலும் இருக்கு ப்ரோ 6 பாக்கெட் இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் இப்போ அவுட் ஆஃபர் ப்ரோ 6 பாக்கெட் இருக்கு அப்புறம் ப்ரோ சைஸ் எத்தனை வரைக்கும் இருக்கு சைஸ் 38 வரைக்கும் இருக்கு ப்ரோ இதுல ப்ரோ இது என்ன மாடல் ப்ரோ இது டோன் ஜீன் ப்ரோ பாருங்க ப்ரோ ரேட் எவ்வளோ 3 எடுத்தா 1300 ரூபா ப்ரோ ப்ரோ இதில் எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட்ல தான் ப்ரோ இருக்கு நம்ம கிட்ட அண்ணா தான் கஸ்டமர் தேடி வராங்க நம்மள 3 கலர் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் பிளெயின் டோன் இருக்கு நார்மல் டோன் இருக்கு ப்ரோ வாஷிங் மிஷினில் போட்டாலாம் கொஞ்சம் இதாகிருமா ப்ரோ கலர் இது இது கலர் போகாது ப்ரோ பாருங்க ப்ரோ நிறைய சிக்ஸ் பாய்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாம் இதான் வாங்குறாங்களே கீழே கப்பு வச்ச மாரி சரி சட்டை பார்க்கலாம் கைஸ் இப்போ ஃபேண்டு ப்ரூ சூப்பராக காமிச்சிட்டாங்க தலை நல்லபடியாக காமிச்சிங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி தலை இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா ஆ முடிச்சிக்கலாம் ஆ சரி தலை நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வருவாங்க வருவாங்க தலை நீங்கள் என்ன தலை சொல்கிறீங்க நெகட்டிவ் கமாண்டுக்கலாம் நிறைய பேர் நெகட்டிவ் கமாண்ட் வைக்கிறாங்கல்ல பண்றவங்க நிறைய பேர் பண்ணி தான் போவோம் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வேலை ஓடாது கண்டிப்பா தட்டி விட்டு நம்ம டிஸ்க் பேப்பர்ல போடுற மாதிரி போட்றோம் அவ்வளவுதான் நைட் கமாண்ட் நம்ம பெருசா எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது நம்ம வளர்ந்துன்னு இருப்போம் வளர்ந்துதா இருப்போம் நம்ம கூட இருக்கறவங்களே சந்தோஷமா வெச்சு கண்டிப்பா நம்ம மேல தான் அண்ணே கேரக்டர் கண்டிப்பா தல ஏனா இந்த நைட் கமாண்ட் யூடியூபருக்கு கூட வரும் ஏனா நம்ம நல்ல விஷயம் பண்ணா கூட அத வந்து ஏன் பண்றீங்க இது நல்லா இல்ல அப்படிங்கற ஒரு கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அண்ணே அண்ணனை வீடியோ பார்த்து சேல்ஸ் ஒருத்தர் வந்தாரு வந்து அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு गाइस கேஜிஎஃப் அண்ணனுக்கு ஒரு gift கொடுத்தாங்களா இங்க பாருங்க गाइस இங்க பாருங்க அண்ணனுக்கு கோச gift ஒருத்தர் யாரோ அம்ச்சாரு ஆனா யாருன்னு பேர் தெரியல அண்ணனுக்கு கோச ஒரு gift அம்ச்சாரு பாருங்க நல்ல சூப்பரா இருக்குதுல நம்ம அண்ணன் அந்த அளவுக்கு வர்க் அந்த உழைப்புனால இதுல கிடைச்ச ஒரு அவார்ட் மாதிரி அண்ணனுக்கு சேர்த்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்